हाय फ्रेंड्स, वेलकम टू राधास किचन। नम्ब इनकी उरुंडे कुलंबु एप्पडी पन्ना पोरोम अप्पडिंगरदा नम्ब पाक्क पोरोम। इदिल ओरु ग्लास कल्लपरप्पु, ओरु ग्लास तुवरम पर्प्पु, इदु रेंडुत्तियुम नम्ब ओरु 1 अवर ऊरा वच्चिरलाम। ऊरा वच्चिट्टु ओरु 1 अवर आनदुम नम्ब इद नल्ला मिक्सी जारल पोट्टु अरच्चिक्कलाम। इदिप्पा नल्ला ऊरिडुच्चु, इप्पो मिक्सी जारल नम्ब पोट्टिरलाम। ஒரு 10 பல்லு பூண்டு, சீரகம் கொஞ்சம், வரமிளகாய் 2, நம்ம ஊற வச்சு எடுத்த கள்ளப்பருப்பும் துவரம் பருப்பும் இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதோட நம்ம வேணுங்கிற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோக்கு சால்ட் வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருகப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகமும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சிரட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், இதையும் நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். புளிக்குழம்புக்கு பூண்டு போட்டால் செம்மையாக இருக்கும், ஸோ பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா எண்ணெயிலே பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கரைச்சி இப்போது நம்ம இந்த வெங்காயத்தில் சேர்க்க போகிறோம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம எவ்வளோக்கு குழம்பு வேணுமோ, எவ்வளோக்கு புளி ஊற வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் கலந்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான சால்ட்டு ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, அந்த பருப்பெல்லாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பால் மாதிரி இது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நம்ம இப்போது ஒன்று ஒன்றா இந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அப்போ தான் உருண்டை வந்து உடையாமல் சூப்பராக ஓவல் ஷேப்பில் வரும். செம்மையாக இருக்குது. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் தான் இதுவுமே. இதை இன்னொரு மெத்தடும் செய்யலாம். இந்த உருண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி தட்டிலையும் வச்சு அவிச்சு நம்ம டைரெக்டாக குழம்புலையும் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.